ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ வந்து கதை வந்து ரொம்பவே மெதுவாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்த கதையில் ஒரு திடீர் மாற்றமாக ஒரு சின்ன ஒரு புது விஷயம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனது. என்னன்னா வந்து ஜனார்த்தனனுக்கு இந்த வீட்டை கொடுத்துருவாங்களா மாட்டாங்களா, ஜனார்த்தனன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்வார், இதை வச்சு ஏதாச்சும் வந்து தகுடு தத்தங்கள்லாம் செஞ்சு உங்களை எப்படியாவது வெளில தள்ளுறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் இருந்துச்சுல. அந்த கேள்விக்கான பதிலாக வந்து போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து அவங்களுடைய பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் நல்லா போய் முதல் முதல்ல அவங்க வெளில போய் வேற வந்து மேக்கப்லாம் பண்ணி பணத்தெல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கதிருக்கும் முல்லைக்கும் வந்து நிறைய ஆட்கள் வந்து அட்லீஸ்ட் கதிர் காட்டுற வித்தையெல்லாம் பார்க்கறதுக்காக வச்சு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கிறத தாண்டி மீனா மெதுவாக மோதி மோதி பார்த்தாங்க எல்லாத்தையும். எங்கள் அப்பாவுக்கு வித்துருங்க, எங்கள் அப்பாவுக்கு வித்துருங்க, எங்கள் அப்பாவுக்கு வித்துருங்கன்னு ஒரு வழியாக கடைசியாக அவங்க அப்பாவுக்கு வித்தே வித்தாச்சு. வித்ததுக்கு பிறகு தான் அவர் அதிர்ச்சி இந்த வாரம் கொடுத்தாரு, என்னன்னா வந்து அதை மீனா பேர் எழுதுறேன் அப்படின்னு அதிர்ச்சியெல்லாம் கொடுத்தாருல. இது எல்லாமே டிஆர்பியில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6.0 தான் எடுத்திருந்தாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம். அதிலிருந்து இந்த வாரம் வந்து போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 6.6 ஒரு 6.6 ஏறியிருக்காங்க, 3வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து இந்த சீரியல் இன்னும் நல்லா வரக்கூடிய நம்பரில் இருக்கிறது. ஆனால் வந்து இன்னும் மக்களுக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விஷயங்கள்லாம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வாரத்துடைய போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால கண்டிப்பாக கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் கதிர் வந்து இன்னமும் வந்து மனசெல்லாம் மாறலைங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மீனாவுக்கு வீடு அவங்களோட தாங்கிறது திமுறில் ஏதாச்சும் வார்த்தைகள்லாம் சொல்லி யாரையாச்சும் காயப்படுத்திடுவாங்களாங்கிறது ஒரு பக்கம் கதை போகுது. ஸோ நீங்கள் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? கதி மீனா பேரில் அந்த ஜனார்த்தனனுக்கு வீட்டை மூர்த்தி வைத்தது தப்பு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சரி தாங்க இதில் என்னங்க இருக்குது, அவர் பொண்ணு பேர் எழுதிட்டார் நினைக்கிறீங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. இந்த டிஆர்பி கொஞ்சோண்டு ஏறி இருக்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.